You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கதானே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசுவத்து நடத்துவாராக. கடந்த நாட்களில் கர்த்தருடைய கரத்தை குறித்து நாம் வேதத்திலே தியானம் செய்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய செவிகள் எப்பேற்பட்டது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய செவிகள் எப்பேற்பட்டது. எஸ்ஐயா திருக்கச புத்தகம் 59 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் அவருடைய செவிகளானது நாம் முறையிடுகிற சத்தத்தை கேட்கிற செவிகளாய் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே தேவனுடைய செவிகளானது நம்முடைய சத்தத்தை கேட்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் கேட்கிற செவிகள். இன்றைக்கு அநேக இடங்களிலே பார்க்கும்போது செவி இல்லாத அல்லது காதுகள் இருந்தும் கேட்கக்கூடாத இடத்திலே போய் கேட்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு காது இருந்தும் அது கேட்பது கிடையாது. ஆனால் நம்முடைய தேவனுடைய வசனத்தை குறி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய செவிகளானது கேட்கக்கூடிய ஒரு செவிகளாக இருக்குது என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையிலே, ஆதியாமத்தின் புத்தகம் 21 அதிகாரம் 17 வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாமம் 21 அதிகாரம் 17 வசனத்திலே, ஆகார் என்றதான ஒரு பெண் தன் பிள்ளைக்காக கதறி அழுகிறதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். அவள் கதறி அழும்போது பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கதறி அழுகிறாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி கதறி அழும் பொழுது அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறதை இங்கே ஆதியாமம் 21 அதிகாரம் 17 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆதியாமம் 21 அதிகாரம் 17 வசனத்திலே, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் அந்த சத்தத்தை கேட்கக்கூடியவர் தேவன். அந்த பிள்ளையார் ஒரு சிறு குழந்தை தான். அப்போ 16 வசனத்தை பாருங்க, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகார் சத்தமிட்டு அழுதாள். அப்போ அங்க வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் கூக்குரல் இடும் பொழுது, நாம் கதறும் பொழுது தேவன் மௌனமா இருக்க மாட்டார், கேளாதவர் போல மௌனமா இருக்க மாட்டார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். பிள்ளை கதறி அழுகிறது, தாய் கதறி அழுகிறார். இப்போதோ தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்றைக்கும் கூட நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். அதே நேரத்தில் 2 சாமுவேலின் புத்தகம் 22 அதிகாரம் 7 வசனத்திலே, ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் இங்கே வசனத்தை பார்க்கும்போது அவர் என் சத்தத்தை கேட்டார். அந்த விசுவாசம் உனக்குள் இருக்கதா? ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறவர், என் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவர் என்று சொல்ல முடியுமா? அங்கே என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அங்கே வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு சங்கீதம் 4 சங்கீதம் 3 வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 4 சங்கீதம் 3 வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் கேட்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். நான் கூப்பிடும்போது அவர் கேட்பார். காரணம் என்னன்னு கேட்டா, அவருடைய செவிகள் என் சத்தத்தை கேட்கிறதா இருக்குது. வசனத்திலே பார்க்கிறோம், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணுங்க.
இந்த விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கணும். ஏன் கேட்டா, நான் கூப்பிடும்போது என் சத்தத்தை தேவன் கேட்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வசனத்திலே வாசித்தோம். அது மட்டுமல்லாதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இந்த விசுவாசம் வேணும். நான் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அது மட்டுமல்லாமல் 1 Kings 17:22 கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, எலியா அப்படிதான் ஜெபம் பண்றார், என்னை கேட்டர்லும் என்று சத்தமிட்டு கூப்பிடும்போது கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டாராம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய செவிகள் உன் சத்தத்தை கேட்கிற செவிகளாய் இருக்குது. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்லா பிடிக்கு சங்கீதம் 6:8 நாம் வாசித்து பார்க்கும்பொழுது, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், நீங்க எல்லாம் போயிடுங்க, ஏன் கேட்டா என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். தாவீதை பார்க்கும்போது ஆடுகளை மீய்த்து கொண்டிருந்தவன் தான், ஆனால் தேவன் அவனை அரசனா அங்க மாற்றினார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தாவீதுக்கு அந்த துன்பங்கள் உபத்திரங்கள் அதிகம். ஒரு பக்கம் சவுல் வேட்டையாடும்படியாய் துடிக்கிறான், சிமேயும் நிந்திக்கிறான், தன் மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்புகிறான். அந்த நேரத்தில் தாவீது கண்ணீர் விடும்போதெல்லாம் அங்க வசனம் சொல்லுகிறது, என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். காரணம் என்ன? அவருடைய செவிகள் கேட்கிற செவிகளா இருக்கிறது, அவருடைய செவிகள் கேட்கிறதா இருக்கிறது. ஆதியாமத்திலே வாசிக்கும் போது யாக்கோபு தேவனை நோக்கி கதறி அழுது என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான். அப்படி அழும் பொழுது தேவன் சத்தத்தை கேட்டு அந்த மனிதனை யாக்கோப்பை ஆசீர்வதித்தவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். அது மட்டுமல்லாத பிடிக்கும் சங்கீதம் 6:9 பாருங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ விண்ணப்பம் செய்கிறவன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஒருவேளை இவ்வளவு நாள் நான் ஜபம் பண்ண என் சத்தத்தை தேவன் கேட்கல அப்படின்ட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம், துக்கப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, இங்கே கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். தேவ பிள்ளையே, இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், அவருடைய செவிகள் கேட்கிறதா இருக்குது என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே தேவைப்படுகிறது. சங்கீதம் 40:1 சற்றே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 40 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ உன் கூப்பிடுதலை கேட்கிறவர் தான் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர் தான் நம்முடைய தேவன். அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், என் கூப்பிடுதலை கேட்டார். இப்போ என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன். நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணும், பொறுமையாக காத்திருந்து ஜெபம் பண்ணும், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் பக்கம் திரும்பினார், அதே நேரத்தில் என் கூப்பிடுதலை கேட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உன் கூப்பிடுதலை கேட்கிற தேவன். அது மட்டுமல்லாமல் 55 சற்றே திருப்பிக் கொண்டு 17 நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 55:17 அவர் என் சத்தத்தை கேட்பார், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியான நேரத்திலே தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று வசனத்தில் இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய செவிகள் எப்பேற்பட்ட செவிகள்! நம்மை கேட்கிற, அதாவது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற செவிகளாக இருக்குது, அவருடைய செவிகள் கேட்கிற செவிகளாக இருக்குது. அடுத்தபடியாக யோவான் 9:31 பாருங்க, சித்தத்தை செய்தால் செவி கொடுப்பார். யோவான் 9:31 நாம் வாசித்து பார்க்கும்போது, எப்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்றால், அவருடைய சித்தத்தை, தேவ சித்தத்தை செய்யும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று பரிசுத்த யோவான சுவிசேஷம் 9:31 வாசிக்கின்றோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறான். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய செவிகள் கேட்கிறதாய் இருக்கிறது, நமக்கு செவி கொடுக்கிற ஒரு செவியாய் இருக்கிறது. தேவன் பிள்ளைகளை எடுத்து அரவணைத்து ஆசீர்வதித்தவர். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வசனத்தை வாசிக்கின்றோம். தேவன் எலியாவின் சத்தத்தை கேட்டார் என்று வாசித்தோம். கூப்பிடுதலை அவர் கேட்கிறவர் என்று வாசித்தோம். அழுகையின் சத்தத்தை கேட்டு உடனே பதில் கொடுக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய சித்தத்தை நாம் செய்தால் நமக்கு செவி கொடுக்கிறவர். தேவனுடைய செவிகள் எப்பேற்பட்டது? கேட்கிற செவிகள், உன் விண்ணப்பத்தை கேட்கிற செவிகள். அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செவிகளை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது உம்முடைய செவிகள் கேட்கிற செவிகளாக இருக்குது, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற செவிகளாக இருக்குது. அதற்காக நன்றி நாதா. எப்போதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்து எங்கள் விண்ணப்பத்திற்கு உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. சித்தத்தை செய்தால் செவி கொடுப்பார் என்ற வசனத்திற்காக நன்றி. எப்போதும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.